குடும்ப இல்லற வாழ்க்கையில உங்க ரெண்டு பேரையும் கட்டி போடணும்னு சொன்னேன். மாமா சும்மாரா, அதாவது இது மேனேஜர் வீடுன்னு பேராவே ஆகி போச்சு. இன்னும் அந்த பேர் இருக்கணும். அந்த பைய வேற மேனேஜர் ஆயிட்டானா? சும்மாரா, நம்ம மாப்பிள மாப்பிள எப்படி பிரசன்னமா? நீங்க சோபா கீழ இருந்தா எதை இப்படி இருக்கிறீங்க? தலையை வெட்டி வச்ச மாதிரி எழுந்துருங்க, எழுந்துருங்க. சோபால வாங்க வாங்க. நான் எப்படி இருக்கேன்? அப்படி சொல்லப்படாது. ஏன்னா நீங்க மேனேஜர். வருங்காலத்துல எனக்கு மருமக பிள்ளை அப்படி கேளுங்க. மாப்பிள்ள எழுந்து போய் புது பொண்ணு மாதிரி தலைய வளைஞ்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு நீ உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல பார்த்தாக்கா என்னவோ ஓம் பொண்ணுக்கு கல்யாண விஷயம் பேசுற மாதிரில இருக்குது. மாப்பிள்ள நீங்க ஒரு தேதி கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில ஜாம் ஜாம்னு உங்களை தாலி கட்ட வச்சுடுவேன். என்ன மாப்பிள சாஞ்சாடுறாரு? முடியாது. என்ன முடியாது? கல்யாணம் முடியாது. யா ராஜா, என் கண்ணு இல்ல. அப்படி சொல்லலாமா? சொல்லப்படாதே. அத மாதிரி சொல்லிட்டா மேனேஜருங்கிற அந்த பாரம்பரியத்துக்கே கேவலம் வந்துடுமே. அப்போ என் உத்தியோகத்துக்கு தான் மதிப்பு ஆளுக்கு இல்லையே? ஆளை பார்த்து யாரு மாப்பிள பொண்ணு கொடுக்கற? எல்லாம் உத்தியோகத்தை வச்சுதான் பழக்கம். சீக்கிரமா கேட்டுட்டு அனுப்பிடுங்க, காத்திருப்பாங்க. யாரு மாப்பிள? அவனை தேடி அலையறதானே இதுங்களுக்கெல்லாம் வேலை. ஐயா பெரியவங்க நீங்க, பட்டணத்துக்காரவங்க, படிச்சவங்க, எது வேணுமோ பேசலாம். ஏழைங்க நாங்க, பட்டிக்காடு வேற, தட்டி பேச முடியாது. ஆனாலும் கடவுளுக்கு பயந்து பேசுங்க, முறையா பேசுங்க. பேச்சு ரொம்ப தெளிவுதான். அப்பா ஏம்மா, யார் காத்துக்கிட்டு இருப்பாங்க? உங்க அப்பா அம்மாவா? யாரும் இல்ல, அவர் காத்திருப்பாரு. வருது பாரு விஷயம். அவரு எவரு? காதலர் தானே? ஆமா. இதுல என்ன தப்பு? உங்களுக்கே இவ்வளவு ஆத்திரம்? உங்க பொண்ணுக்கும் ஒரு காதலர் வேணும், கல்யாணம் வேணும். நான் அது போல ஒரு பொண்ணு தானே? நியாயம். உன் மேல் ஒரு தப்பும் இல்லை. உன் காதலர் மேலதான் எங்க அப்பாவுக்கு சந்தேகம். அம்மா நான் அதிகம் பேச விரும்பல. அவர் யாரு, என்ன பேரு, எந்த ஊருன்னு தயவு செஞ்சு சொன்னா பாக்கி விவரத்தை நான் சொல்றேன். பேர் சொல்லக்கூடாதம்மா, ஆனால் ஆபத்துக்கு பாவம் சொல். அவர் பேரு இளங்கோ. அப்பா இல்லை அவருக்கு, அம்மா மட்டும் உண்டு. அவருக்கு விவசாயம் தெரியும். அவரும் நான் அணைக்கட்டிலையும் வேலை செய்யறோம். போய் போய் அத்தனையும் போய். அவன் ராமன் தான்மா, ஜமீன்தார் பிள்ளை ராமனே தான். என் கண் ஒன்றும் குருடு இல்லை. மன்னிச்சிடுமா, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. டிரைவர், இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வா. அப்பா அவர் மறந்து வேற ஒரு பெண்ணை பார்க்க மாட்டார். நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்னை விட அவரை அதிகமா நீங்க தெரிஞ்சிருக்க முடியாது.
போய் சாப்பிடுங்க. ஓஹோ, அப்படியா? எனக்கு இப்பதான் கொஞ்சம் புரியுது. பெரியயா அவர் கூட நல்லவர், என்னை தவிர வேற பெண்ண கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. நம்புங்க, நான் வரேன். வரமா? இது அவர் போட்டோ இல்ல? இங்க எப்படி வந்தது? சாந்தா, நீ என்ன சொல்ற? இது யாருடைய போட்டோ? இவர் தாமா என்னோட அவரு. இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாந்தா, இவர்தான் உன் காதலரா? இவரே தான். சாந்தா, நல்ல பாத்து சொல்லுமா, பதறாம சொல்லு, பயப்படாம சொல்லுமா, சொல்லு. என் சொத்தது, பயப்பட என்ன இருக்கு? இவரே தான், சந்தேகமே இல்ல. சாந்தா, இவர் உனக்குரியவரா? என் உயிர் உனக்கு சொந்தமா போதா? அது நடக்காது. எனக்கு கிட்டாதது யாருக்குமே கிட்டாது. நான் சாகத்தையா, அதுக்கு முன்னாலே அவரை யாரோடும் வாழ விட மாட்டேன். இது சத்தியம். பரம ஏழை நீ, படிப்பில்லாதவர். அவரோ பெரிய ஜமீன்தார், படிச்சவர், லட்சாதிபதி. அவருக்கும் உனக்கும் கடலுக்கும் காவாய்க்கும் உள்ள வித்தியாசம். நீ வாழணும்னா, அவரும் வாழணும்னா, நீ அவரை மறந்துடு. எங்கிருந்து போயிடு, போ, எங்கிருந்து போயிடு, போ, எங்கிருந்து போயிடு. ரொம்ப சரியான வேலை செஞ்சு இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் சொல்ல. உலகத்தில் எனக்கு வேறு யாருமே இல்லை. நான் உனக்காக தாமா வாழறேன். லீலா, நீ சாக போறியம்மா, என்னை விட்டுட்டு போயிட போறியம்மா. லீலா, அம்மா, நீ சின்ன போதிலே தாயே இருந்த. நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இவ்வளவு சொத்தை சம்பாதிச்சு வச்ச உனக்காகத்தானம்மா. நீ போன பிறகு எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அம்மா, ஒன்று செய்யம்மா. இத பாரு, இத பாருமா. முதல்ல என் பணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும் செஞ்சுக்கப்பா. அப்படி சொல்லாதீங்க அப்பா, அப்படி சொல்லாதீங்க. என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா மேல ஆணையே சொல்றேப்பா, நான் சாக மாட்டேன், சாக மாட்டேன்.
நடந்திட வேறே